മായാജാലം റോണ്ട ബൈൻ, തമിഴിൽ നാഗലക്ഷ്മി ഷൺമുഖം, മഞ്ജുൾ പബ്ലിഷിംഗ് ഹൗസ്. ഇതൻ മൂലം അനത്തുലകൻ പുകഴും ഉങ്ങൾ വസപ്പെടും. ദ എമറാൾഡ് ടാബ്ലറ്റ് കീമോ സുമാർ 5000 മുതൽ 3000 വരെ. ഉങ്ങൾക്ക് സമർപ്പണം. இந்த மாயாஜாலம் ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு திறந்துவிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த இருத்தலுக்கான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரட்டும். உங்களுக்கும் இவ்வுலகிற்குமான எனது குறிக்கோள் இதுதான். நன்றி. நான் ஒரு புத்தகத்தை எழுத முதலில் உட்காரும்போது அந்த படைப்பு ஆனந்தத்துடன் துவங்கினாலும் அது தனிமையான ஒன்றாகவே இருக்கிறது. அந்த நேரத்தில் நானும் பிரபஞ்சமும் மட்டும்தான். பின் அந்த வட்டம் விரிந்து பரவுகிறது. மேலும் மேலும் மக்கள் அதில் இணைகின்றனர். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிபுணத்துவத்தை பங்களிப்பாக வழங்குகின்றனர். இறுதியில் ஒரு புதிய புத்தகம் உங்கள் கரங்களில் தவழ்கிறது. மாயாஜாலம் என்னும் இப்புத்தகம் உங்களை வந்தடைய காரணமாக இருந்த அந்த வட்டத்தின் ஒரு பகுதியாக கீழ்கண்ட நபர்கள் விளங்கினர். நன்றி, நன்றி, நன்றி. என்னுடன் உட்கார்ந்து இதை திருத்தி கொடுக்க அயராது பாடுபட்டதற்காக என் மகள் ஸ்கைக்கு, மதம் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை இணைக்க எனக்கு உதவுவதற்கு தன் ஆராய்ச்சி திறமையையும் அறிவியல் அறிவையும் தன் பங்களிப்பாக வழங்கியதற்காக ஜான் கோல்டுக்கு, திருத்தம் குறித்த தனது நேரடியான அணுகுமுறை மற்றும் துளைத்தெடுத்த கேள்விகள் மூலமாக என்னை ஒரு மேலான எழுத்தாளராக ஆக்கியதற்காக பியாண்ட் வேர்ட்ஸின் ஆசிரியர் சிண்டி பிளாக்கிற்கு, தனது படைப்பாற்றல் மிக்க முன்னோக்கு மூலமாக இப்புத்தகத்தின் அட்டை மற்றும் உள்ளே இடம்பெற்றுள்ள படங்களில் மாயாஜாலத்தை கொண்டு வந்துள்ளதற்காக நிக் ஜார்ஜுக்கு, இந்நூலின் வடிவமைப்பு மற்றும் படங்களுக்கு இறுதி வடிவம் கொடுத்ததற்காக கோசர் மீடியாவைச் சேர்ந்த ஷாமஸ் ஹோரே மற்றும் கார்லா தார்ண்டனுக்கு நன்றி. என் வேலையின் முதுகெலும்பாக விளங்கி வருவதற்காகவும் இப்புதிய புத்தகத்தை உருவாக்க என உதவி புரிந்ததற்காகவும் இரகசியம் குழுவினருக்கு, குறிப்பாக என் சகோதரி ஜெயின் சைல்டுக்கு நன்றி. பதிப்பு குழுவிற்கு அவர் தலைமையேற்று நடத்தி வருகிறார். எங்களுடைய படைப்பு குழுவின் பொறுப்பாளரான ஆண்ட்ரியோ கெர்ருக்கு நன்றி. குழுவின் பிற உறுப்பினர்களுடன் இணைந்து புகைப்பட கலைஞர் ரஃபேல் கில் பாட்ரிக்கின் உதவியுடன் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மாயாஜாலமான படங்களை புகைப்படம் எடுத்து கொடுத்ததற்காக பால் ஹாரிங்டனுக்கும் என் சகோதரி கிளெண்டா பெல்லுக்கும் நன்றி. திரைக்கு பின்னால் இருந்து விலைமதிக்க முடியாத பங்களிப்புகளை கொடுத்த எங்கள் ரகசியம் குழுவின் இந்த உறுப்பினர்களுக்கு நன்றி. டான் சைக், மார்க் ஓ கானர், மைக் கார்டினர், லோரி ஷரப்போ, கோரி ஜோகன்சிங், சைலி, பீட்டர் பைன் மற்றும் என் மகள் ஹெய்லி. நன்றி, நன்றி, நன்றி. என் பதிப்பாளர்கள் அட்ரியா புக்ஸ் மற்றும் ஷைமன் அண்ட் ஷூஸ்டருக்கு, கரோலின் ரெய்டி, ஜுடித் கர், டார்லின் டிலில்லோ, டுஸ்வினே ஃபேன், ஜேம்ஸ் பெர்வின், கிம்பர்லி கோல்ஸ்டீன் மற்றும் ஐசோல்ட் சாயர். இப்படிப்பட்ட ஓர் அற்புதமான குழுவினரை பெற நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. தனது ஆன்மீக வழிகாட்டுதல், அன்பு மற்றும் ஞானத்திற்காக ஏஞ்சல் மார்ட்டின் வெலாயோசுக்கும் என் வேலையில் பேரார்வம் காட்டியதோடு தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்துள்ளதற்காக என் சகோதரி பாலின் பெர்னானுக்கும், என் ஆத்ம நண்பர்கள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்வின் பேருண்மைகளை கண்டுபிடித்து அவற்றை எழுத்தில் வடித்து கொடுத்துள்ள மாபெரும் மனிதர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றி உரித்தாக்குக. அந்த வைர வரிகளை பார்க்க நமது விழிகளும் அதை கேட்க நமது செவிகளும் தயாராக இருக்கும் மிகச் சரியான கணத்தில், வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைக்கின்ற கணத்தில் கண்டுபிடிக்குமாறு அவற்றை அவர்கள் விட்டு சென்றுள்ளனர். உள்ளடக்கம். மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஒரு மாபெரும் மர்மம் திரைவிளக்கப்படுகிறது. மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள். ஒரு மாயாஜாலமான புத்தகம். நாள் 1. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். நாள் 2. மாயாஜாலக்கல். நாள் 3. மாயாஜாலமான உறவுகள். நாள்
4 மாயாஜாலமான ஆரோக்கியம். 5 மாயாஜாலமான பணம். 6 மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று. 7 எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை. 8 மாயாஜாலமான இடுபொருள். 9 பணத்தை ஈர்க்கும் காந்தம். 10 எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். 11 ஒரு மாயாஜாலமான வைகரை. 12 மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள். 13 உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள். 14 ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்ளுங்கள். 15 உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாய் குணப்படுத்துங்கள். 16 ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும். 17 மாயாஜால காசோலை. 18 செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல். 19 மாயாஜால காலடிகள். 20 இதயத்தின் மாயாஜாலம். 21 அதி அற்புதமான விளைவுகள். 22 உங்கள் கண் முன்னாலேயே. 23 நீங்கள் சுவாசிக்கின்ற மாயாஜால காற்று. 24 மாயாஜால கோல். 25 மாயாஜால சமிக்கைகள். 26 தவறுகளை மாயாஜாலமாய் ஆசீர்வாதங்களாக மாற்றுங்கள். 27 மாயாஜால கண்ணாடி. 28 மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். உங்களது மாயாஜாலமான எதிர்காலம் மாயாஜாலம் ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? மாயாஜாலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது வாழ்க்கையை ஒட்டுமொத்த வியப்போடும் பிரமிப்போடும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? வாழ்க்கை உங்களுக்கு மாயாஜாலமானதாகவும் உற்சாகமிக்கதாகவும் இருந்தது. மிகச்சிறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சாகச உணர்வை கொடுத்தன. புல்லின் மீது உறைந்திருந்த பனித்துளியும், காற்றின் ஊடாக சிறகடித்து பறந்த பட்டாம்பூச்சியும், நிலத்தில் கிடந்த வினோதமான இலையும் கல்லும் உங்களை பரவசப்படுத்தின. நீங்கள் ஒரு பல்லை இழந்தபோது மிகவும் உற்சாகமடைந்ததற்கு காரணம் பல் தேவதை அன்றிரவு உங்கள் வீட்டிற்கு விஜயம் செய்வாள் என்று நீங்கள் நம்பியதுதான். பிறகு நீங்கள் கிறிஸ்துமஸ் இரவை எதிர்பார்த்து நாட்களை எண்ணத் துவங்கி விடுவீர்கள். கிறிஸ்துமஸ் தாத்தாவால் எப்படி ஒரே இரவில் அனைத்து குழந்தைகளிடையும் பரிசுகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது குறித்து உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லாமல் போனாலும் கூட அவர் எப்படியோ அதை செய்தார். அவர் ஒருபோதும் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. கலைமானால் பறக்க முடிந்தது. தோட்டத்தில் தேவதைகள் உலவினர். செல்லப்பிராணிகள் மனிதர்களைப் போல இருந்தன. பொம்மைகளுக்கும் ஆளுமைகள் இருந்தன. கனவுகள் நனவாகின. நட்சத்திரங்களை உங்களால் தொட முடிந்தது. உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. உங்கள் கற்பனைக்கு எல்லைகள் இருக்கவில்லை. வாழ்க்கை மாயாஜாலமானது என்று நீங்கள் நம்பினீர்கள். நாம் குழந்தைகளாக இருந்தபோது விடுகின்ற ஒவ்வொரு தினமும் அதிக உற்சாகத்தையும் சாகசத்தையும் கொண்டு வருகிறது என்றும், மாயாஜாலங்கள் குறித்து நாம் கொண்டுள்ள மகிழ்ச்சியை எதுவொன்றாலும் தகர்த்தெறிய முடியாது என்றும், அற்புதமான உணர்வுகளை நாம் கொண்டிருந்தோம். ஆனால் நாம் பெரியவர்களாக வளர்ந்தவுடன் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் எப்படியோ நம்மை வாட்டி வதைக்க துவங்கின. குழந்தைகளாக இருந்தபோது முன்பு நாம் நம்பியிருந்த மாயாஜாலம் மெல்ல மெல்ல மறைந்து முற்றிலுமாக விடைபெற்று கொண்டது. பெரியவர்கள் என்ற முறையில் குழந்தைகளுடன் இருக்க நாம் விரும்புவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. ஏனெனில் ஒரே ஒரு கணம் மட்டும் என்றாலும் கூட முன்பு ஒருமுறை நாம் கொண்டிருந்த அந்த உணர்வை குழந்தைகளுடன் இருக்கும்போது மீண்டும் நம்மால் அனுபவிக்க முடிகிறது. நீங்கள் முன்பு நம்பியிருந்த மாயாஜாலம் உண்மைதான் என்றும், வாழ்க்கை பற்றி வளர்ந்தவர்கள் கொண்டிருக்கும் சோர்வான கண்ணோட்டம்தான் பொய் என்றும் நான் கூறுகிறேன். வாழ்வின் மாயாஜாலம் நிஜமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு நிதர்சனமானவரோ வாழ்வின் மாயாஜாலமும் அதே அளவு நிதர்சனமானதுதான். வாஸ்தவத்தில் ஒரு குழந்தையாக இருந்தபோது நீங்கள் நினைத்திருந்ததை விட உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிக அற்புதமானதாகவும், நீங்கள்
இதுவரை பார்த்திராத அளவுக்கு அதிக பிரமிப்பூட்டுவதாகவும் வியப்பில் ஆழ்த்துவதாகவும் உற்சாகம் தருவதாகவும் இருக்க முடியும். மாயாஜாலத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது வாழ்வின் மாயாஜாலத்தில் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை எப்படி உங்களால் இழக்க முடிந்தது என்று நீங்கள் வியப்பீர்கள். கலைமான் பறப்பதை நீங்கள் பார்க்காமல் போகக்கூடும், ஆனால் நீங்கள் எப்போதும் விரும்பி வந்துள்ள விஷயங்கள் உங்கள் கண்முன் தோன்றுவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். நெடுங்காலமாக நீங்கள் கனவு கண்டு வந்திருந்த விஷயங்கள் திடீரென்று நிகழ்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கனவு மெய்யாவதற்கு அனைத்து விஷயங்களும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டன என்பதை துல்லியமாக நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில்தான் மாயாஜாலம் செயல்படுகிறது. அதுதான் அதை சுவாரஸ்யமான ஒன்றாக, சாகசமான ஒன்றாக ஆக்குகிறது. மாயாஜாலத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாரா? நீங்கள் குழந்தையாக இருந்தபோது இருந்ததைப் போல் ஒவ்வொரு நாளும் பிரமிப்பும் வியப்பும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மாயாஜாலத்திற்கு தயாராகுங்கள். வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றக்கூடிய ஞானம் ஒரு புனித நூலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2000 வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் நம்முடைய சாகச பயணம் துவங்குகிறது. ஒரு மாபெரும் மர்மம் திரைவிளக்கப்படுகிறது. பைபிளில் காணப்படும் பின்வரும் வாசகம் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மனிதர்களுக்கு திகைப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வந்துள்ளது. யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இந்த வாசகத்தை படிக்கும்போது அது நியாயமற்றது போல் தோன்றுவதை நீங்கள் ஒத்துக்கொண்டாகத்தான் வேண்டும். ஏனெனில் பணக்காரர்கள் மேலும் பெரும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேன்மேலும் ஏழைகளாகவும் ஆவார்கள் என்று அது கூறுவது போல் தோன்றுகிறது. ஆனால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிர், திரை விளக்கப்பட வேண்டிய ஒரு மர்மம் இந்த வாசகத்தில் ஒளிந்துள்ளது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது ஒரு புதிய உலகம் உங்களுக்காக தன் கதவுகளை விரிய திறந்து வைத்திருக்கும். பல நூற்றாண்டுகளாக புதிராக இருந்து வந்துள்ள இந்த மர்மத்திற்கான விடை இந்த ஒரே ஒரு வார்த்தையில் ஒளிந்துள்ளது: நன்றி உணர்வு. யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். மறைந்திருந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலம் புதிரான ஒரு வாசகம் தெள்ளத் தெளிவாக்கப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு 2000 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவை ஆண்டாண்டுக்கு காலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து வந்துள்ளனவோ இன்றளவும் அதே அளவு உண்மையாக இருந்து வருகின்றன. நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்து கொள்ளவில்லை என்றால் உங்களிடம் ஒருபோதும் அதிகமாக இருக்காது. அதோடு உங்களிடம் உள்ளவற்றையும் நீங்கள் இழப்பீர்கள். நன்றியுணர்வால் விளையும் மாயாஜாலத்தின் வாக்குறுதி இந்த வார்த்தைகளில் அடங்கியுள்ளது. நீங்கள் நன்றியுணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், நீங்கள் அபரிமிதத்தை பெறுவீர்கள். நன்றியுணர்வின் முக்கியத்துவம் குரானிலும் அதே அளவு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடவுள் இவ்வாறு முழங்கினார்: நீங்கள் நன்றியுணர்வுடன் இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். ஆனால் நீங்கள் நன்றியற்றவராக இருந்தால் நான் உங்களுக்கு வழங்கும் தண்டனை மிகவும் தீவிரமானதாக இருக்கும். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சமய நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி, அல்லது இல்லாவிட்டாலும் சரி, பைபிளிலும் குரானிலும் இருக்கும் இவ்வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருத்தமானவையே. பிரபஞ்சம் மற்றும் அறிவியலின் அடிப்படை விதியை அவை விவரிக்கின்றன. இது பிரபஞ்ச விதி. நன்றியுணர்வு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பிரபஞ்ச விதியின் ஊடாக இயங்குகிறது. ஒரு அணுவின் உருவாக்கத்திலிருந்து கோள்களின் இயக்கம் வரை நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்துகின்ற ஈர்ப்பு விதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்று பிரகடனம் செய்கிறது. வாழும் உயிரினங்களின் எல்லா உயிரணுக்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருப்பது இதுதான்.
அதேபோல் பௌதீக பொருட்களின் சாராம்சத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதும் ஈர்ப்பு விதிதான். உங்களுடைய வாழ்வில் இந்த விதி உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் இயங்குகிறது, ஏனெனில் அவையும் ஆற்றல்தான். எனவே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, அதை உங்களிடம் ஈர்க்கிறீர்கள். என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடன் போதுமான பணம் இல்லை, எனக்கு பொருத்தமான துணைவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னுடைய செலவுகளை என்னால் சமாளிக்க முடியவில்லை, என் உடலில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று நினைக்கிறேன், அவர் என்னை பாராட்டுவதில்லை, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் ஒத்துப்போவதில்லை, என் குழந்தை எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறான், என் வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது, அல்லது என் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக ஆகியுள்ளது என்று நீங்கள் நினைத்தால், அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் மேலும் மேலும் உங்களிடம் ஈர்த்தாக வேண்டும். ஆனால் என் வேலையை நான் நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறது, நான் இன்று அற்புதமாக உணர்கிறேன், மிகச் சிறப்பான உல்லாச பயணம் ஒன்றை நான் மேற்கொண்டேன், அல்லது கடந்த வார இறுதியில் என் மகனுடன் மிகச்சிறந்த சாகச முகாம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன் என்று நீங்கள் நன்றியுடன் இருக்கும் விஷயங்கள் குறித்து நீங்கள் சிந்தித்து உண்மையிலேயே நன்றியை உணர்ந்தீர்கள் என்றால், அவ்விஷயங்கள் அதிக அளவில் உங்கள் வாழ்வில் ஈர்க்கப்பட்டாக வேண்டும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. ஒரு உலோகம் ஒரு காந்தத்திடம் எப்படி ஈர்க்கப்படுகிறதோ அதே வழியில் இது செயல்படுகிறது. உங்கள் நன்றி உணர்வு காந்தத்தன்மை கொண்டது. உங்களிடம் எவ்வளவு அதிக நன்றி உணர்வு இருக்கிறதோ அவ்வளவு அதிக அபரிமிதத்தை நீங்கள் ஈர்ப்பீர்கள். இது பிரபஞ்ச விதி. எது வெளியே போகிறதோ அது மீண்டும் திரும்பி வந்தாகத்தான் வேண்டும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், மற்றும் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பெறுகிறீர்கள் போன்ற கூற்றுகளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். இதை அனைத்தும் அதே விதியைத்தான் விவரிக்கின்றன. அறிவியல் அறிஞரான நியூட்டன் கண்டறிந்த ஒரு பிரபஞ்ச கோட்பாட்டையும் அவை விவரிக்கின்றன. நியூட்டனின் அறிவியல் கண்டறிதல்களில் பிரபஞ்சத்தின் அடிப்படை இயக்க விதிகளும் அடங்கும். அவற்றில் ஒன்று இவ்வாறு கூறுகிறது: ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேரெதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும். நன்றியுணர்வு குறித்த யோசனையை நியூட்டனின் விதிக்கு நீங்கள் பொருத்தும் போது அது இவ்வாறு கூறுகிறது: நன்றி செலுத்துதல் என்ற ஒவ்வொரு வினையும் பெறுதல் என்ற ஒரு நேரெதிரான எதிர்வினையை விளைவிக்கிறது. நீங்கள் என்ன பெறுவீர்கள் என்பது நீங்கள் செலுத்தியுள்ள நன்றியின் அளவிற்கு சமமாக இருக்கும். அதாவது, நன்றி செலுத்துதல் என்னும் செயல் பெறுதல் என்னும் எதிர்ச்செயலை தூண்டுகிறது என்று அர்த்தம். நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாகவும் எவ்வளவு அதிக ஆழமாகவும் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்களோ, வேறு வார்த்தைகளில் கூறினால் நீங்கள் எவ்வளவு அதிகமான நன்றியை வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள்.